நீங்கள் ஜல்லிக்கட்டு போராட்டம் என்று ஒன்று வந்தபோது அதற்காக தமிழகம் முழுவதும் பல்வேறு இளைஞர்கள் ஒன்று திரட்டப்பட்டு அவர்கள் ஒரு போராட்டம் செய்கிற அந்த போராட்டம் இறுதி வருவத்திலே ஒரு கலவரமாக வெடித்தது இந்த கலவரத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய சக்திகள் யார் ஊடகங்களுக்கு ஒவ்வொரு நிமிடத்துக்கு நிமிடம் பிரேக்கிங் நியூஸ் போட வேண்டும் அந்த அகோர பசிக்கு பல கட்சிகள் பந்தாடப்படுவதற்கு அண்ணா முன்னேற்றக் முன்னேற்ற கழகம் ஒன்று என்பதை நான் அடிக்கோடிடம் இந்த நீர்வளத்துறை அமைச்சர் நியமனம் அப்படிங்கறத பொறுத்த வரைக்கும் எந்த இரண்டு மாநிலங்களுக்கு இடையில் நதிநீர் தாவா நதிநீர் தகராறு இருக்கோ சுதந்திர இந்திய வரலாற்றில் அந்த இரண்டு மாநிலங்களில் இருந்தோ எந்த ஒரு மாநிலத்திலிருந்தும் நீர் பிரச்சனை கூட எந்த ஒரு மாநிலத்திலிருந்தும் நீர்வளத்துறை அமைச்சர் நியமிக்கப்படுவது கிடையாது அப்படி இருக்கும்போது நாங்க எப்படி கேட்டு வாங்க முடியும்னு சொல்லிட்டு மூன்று லட்சம் தமிழர்கள் கொல்லப்பட்ட போது திராவிட முன்னேற்ற கழகம் நினைத்திருந்தால் கூப்பிடு தூரத்தில் இருக்கிற இலங்கை தமிழர்களை காப்பாற்றி இருக்க முடியும் ஆனால் செய்ய தவறிய அன்றைய பாரத பிரதமராக இருந்த மன் நரசிம்மராவர்களிடத்தில் கடுமையாக போராடி அந்த அறுபத்தொம்போது சதவீத இடஒதுக்கீட்டு கொள்கையை மீட்டு பெற்றுத் தந்தவர் புரட்சி தலைவி அவர்கள் அதாவது சமூக நீதிக்கு கிடைத்திருக்கிற ஒரு மகத்தான ஒரு நீதி ஒவ்வொரு வெற்றிடத்தையும் காலம் தீர்மானிக்கும் வெற்றிடத்தை காற்று நிரப்பும் என்பது உண்மை தகுதி உள்ளது தப்பி பிழைக்கும் என்பது உண்மை ஆதர் நேயர்களுக்கு அதிமுக தமிழ்நாட்டு அரசினுடைய மிக பிரதானமான ஒரு கட்சி தமிழ்நாட்டை சுதந்திர காலத்துக்கு பிறகு மிக அதிகமான ஆண்டு காலம் ஆண்ட ஒரு கட்சி அந்த கட்சிக்குள்ள இன்னைக்கு நடக்கக்கூடிய செயல்பாடுகள் அரசு அவங்க கையில தான் இருக்கு ஆனாலும் அந்த அரசின் மீதான விமர்சனங்கள் எல்லாமே மிக கடுமையான அளவு பொது வெளியில் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு இந்த சமயத்துல அடுத்த கட்டமாக அதிமுக எப்படி நகர இருக்குது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் இன்னும் கொஞ்ச நாள் உள்ளாட்சி தேர்தல் நடத்த வேண்டிய சூழல் இன்னும் கொஞ்ச நாள்ல எப்படி சட்டமன்ற தேர்தல் வந்துடும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு எல்லாத்துக்கும் மத்தியில அதிமுக அடுத்த கட்டமாக என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறதா இன்னைக்கு விவாதிக்க இருக்கிறோம் நம்மோட முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் அவர்கள் இணைந்திருக்காங்க வணக்கம் சார் குறிப்பிட்ட மாதிரியே ஜெயலலிதா அவர்கள் இறந்து பதினெட்டு மாதங்கள் ஆயிடுச்சு எப்படி இருக்கு ஜெயலலிதா இல்லாத அரசியல் ஜெயலலிதா இல்லாத அதிமுக பல சர்ச்சைகள் பல பிளவு உடைவு சேர்வு எல்லாம் முடிஞ்சு இருக்கு எப்படி இருக்குது பதினெட்டு மாதங்கள்ஜம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளராகவும் சற்றேறக்குரிய ஆறு முறை தமிழகத்தினுடைய முதலமைச்சருமாக இருந்த புரட்சி தலைவி அம்மாவுடைய மரணம் ஈடு செய்ய முடியாத ஒரு பேரிடம் ஒரு மிகப்பெரிய வெற்றிடம் இந்த வெற்றிடத்தை நிரப்புவது ரொம்ப இயலாத காரியம் சிரமம் சிலுவைப்பாடு இப்படிப்பட்ட நிலையில் அவர்கள் இல்லாத இந்த சூழ்நிலையில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியும் கட்சியும் சிறப்பான முறையிலே அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து செல்வதற்கான ஒரு பணியை எளிய தொண்டர்களாக இருந்த இருவர் இன்று நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள் ஒருவர் உங்கள் எல்லோருக்கும் தெரிந்தவர்தான் இருவரும் ஒருவர் இபிஎஸ் மற்றவர் ஓபிஎஸ் கட்சிக்கும் ஆட்சிக்கும் ஒருவர் தலைமை தாங்க இருவரும் இணைந்து வித்தாக விதையாக உரமாக இருந்து இந்த கடகத்தை பீடு நடை போட்டு அழைத்து சென்று கொண்டிருக்கிறார் புரட்சி தலைவி அம்மாவுடைய பாணி என்பது வேறு அவருடைய செயல்பாடு என்பது வேறு அவருடைய ஆளுமை என்பது வேறு அவருடைய அரசியல் ராஜதந்திரம் என்பது வேறு அவற்றோடும் இவர்களையும் ஒப்பிட்டு பேச இயலாது ஏனென்று சொன்னால் ஒவ்வொருடைய பண்புடனும் ஒவ்வொருடைய ஆளுமைத்தன்மை என்பது மாறுபட்டு கொண்டே இருக்கும் அதை காலம்தான் தீர்மானிக்கிறது அந்த வகையில் புரட்சி தலைவி அவர்களுடைய காலம் தீர்மானித்த ஆளுமைகளாக அவர் செயல்பட்ட பல்வேறு விஷயங்களை பல தருணங்களில் அவருடைய திறமைகள் வெளிப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பதினேழு லட்சம் தொண்டர்களோடு இருந்த காலகட்டத்தில் மறைந்து விட்டார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்கிற ஒரு மகத்தான ஒற்றை தலைமை கொண்டிருக்கக்கூடிய மகாசக்தி இல்லை என்று சொன்னால் அந்த இயக்கம் சுக்குனூராக உடைந்து போய்விடும் என்று பல பேர் தப்பு கணக்கு போட்டார் அதை சரியான திசையை நோக்கி அழைத்துச் செல்வதற்கு புரட்சித் தலைவி அம்மா என்கிற ஒரு தலைமை வந்ததற்கு பிறகு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி அமைத்த பெருமை புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு சார் ஆக இப்படிப்பட்ட ஒரு மகத்தான ஒரு ஆளுமை ஒரு வெற்றியாளர்களை காலம் எவ்வாறு தீர்மானிக்கிறது என்று சொன்னால் தொடர் வெற்றி பெறுபவர்களே அல்ல தோல்வி அடைந்து அத்தோல்வியிலிருந்து மீண்டு எழுபவர்களையே காலம் வெற்றியாளர்கள் என்று தீர்மானிக்கிறது அந்த வகையில் தொண்ணூற்றி ஒன்றில் அபரிதமான அபாரமான வெற்றி தொண்ணூத்தாறில் மிகப்பெரிய ஒரு படுதோல்வி இதற்கு பிறகு இது இயக்கம் எழுந்திருக்குமா என்கிற கேள்விகள் எழுந்த நிலையில் தொண்ணூற்றி எட்டில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் யார் இந்த இந்தியாவின் பிரதமர் என்கிற தீர்மானிக்கக்கூடிய வல்லமையை பெற்றவராக இருந்தார் புரட்சி தலைவி ஆக ஒரு தோல்வியிலிருந்து மீண்டெடுத்த ஒரு மகாசக்தியாக அவர் திகழ்ந்தார் தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி எட்டு நாடாளுமன்ற தேர்தல் தொண்ணூத்தாறு கடுமையான தோல்வி மீண்டும் தொண்ணூற்றி ஒன்பதில் நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஆட்சி பிடித்தார் ரெண்டாயிரத்தாறில் ஆறில் மீண்டும் எதிர்க்கட்சி ரெண்டாயிரத்தி பதினொன்றில் மீண்டும் ஆளுங்கட்சி ரெண்டாயிரத்தி பதினாறில் மீண்டும் ஆளுங்கட்சி ஆக அவருடைய அரசியல் கடம் என்பது மேடு பள்ளங்கள் நிறைந்ததாக இருந்தது இறுதியான ஒரு காலகட்டத்தில் இருக்கிற போதுதான் முப்பத்தி மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு ஆளுங்கட்சி மீண்டும் ஆளுங்கட்சியான ஒரு வரலாற்றை புரட்சி தலைவி அவர்களால் படைக்க முடிந்தது இப்படி நிறைய பேசலாம் எம்ஜிஆர் எம்ஜிஆர் அவர்களுடைய இறப்புக்கு கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் அவர் வந்து ஒரு வெற்றி மேல் வெற்றி குவிக்கக்கூடிய ஒரு தலைவராகத்தான் இருந்தார் எண்பத்தி ஏழு தேர்தல் வரைக்கும் அதுதான் கள நிலவரம் அதன் பிறகு அவர் இறப்பிற்கு பிறகு கட்சி என்னாகும் கட்சி உடைந்தது பிரச்சனையானது சரியானது ஆனால் தொண்டர்கள் மத்தியில் செல்வாக்கு நிறைந்த ஒரு தலைவராக தொண்டர்கள் மக்கள் ரெண்டு பேரும் ஈர்க்கக்கூடிய தலைவராக அன்றைக்கி உங்களுக்கு ஜெயலலிதா இருந்தாங்க இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி அவர்களோ அல்லது ஓ பன்னீர்செல்வம் அவர்களோ அப்படி இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா கட்சியை காப்பாற்றுறது அடுத்து மக்கள்கிட்ட நம்பிக்கையை பெறணும்ல அந்த பெற பெறதுக்கான கொஞ்சபட்சம் ஏதாவது சுழியாவது தெரியுதுன்னு நினைக்கிறீங்களா இல்லை அதாவது வந்து புரட்சி தலைவி அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு இந்த ஆட்சி இருக்காது என்று பல பேர் நினைத்தார்கள் இந்த கட்சி சுக்குனோராக உடைந்துவிடும் என்று பல பேர் பல ஆர்வடங்களை கடித்தார்கள் ஆனால் நடந்தது வேறு கட்சி ஒரு சின்ன ஒரு பிளவை சந்தித்தது ஆனால் மிக சீக்கிரமே அந்த பிளவு இணைந்து விட்டது ஆட்சி என்பது முடிந்துவிடும் எல்லோரும் ஒருமித்த கருத்தோடு ஒருவரை ஆதரிக்க இயலாது என்று பல பேர் நினைத்தார்கள் ஆனால் அருமைக்குரிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சரானதற்கு பிறகு இந்த ஓராண்டுகள் ஒரு தலைமை பீடத்தில் மக்களுக்கு பணியாற்றுவதில் மிகச்சிறந்த முறையில் பணியாற்றி கொண்டு வருகிறார் ஏறக்குறைய தொடர்ந்து இந்த ஆட்சியின் மீது இந்த கட்சியின் மீது பல்வேறு சக்திகள் அவதூறுகளை பரப்பிக்கொண்டே வருகின்றன இப்போது காவிரி நதிநீர் மேலாண்மை வாரியம் அமைப்பதிலிருந்து தொடங்கி இவர்களால் ஒன்றும் செய்ய இயலாது என்று பல சக்திகள் முனைப்போடு இதற்காக களம் இறங்கியது ஆனால் அவற்றை தவிடுபடு ஆக்கி உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு தமிழ்நாட்டுக்கு சாதகமாக அமைந்தது காவிரி நிதியின் மேலாண்மை வாரியம் அமைத்ததில் இருந்ததிலிருந்து தொடங்கி நமக்கு அதனுடைய அரசியலில் வெளியிட்டது வரைக்கும் மிகப்பெரிய வெற்றி காவிரி பற்றி பேசுவோம் நம்ம அதுக்கு அடுத்து அடுத்த கட்டமாக பேசுவோம் ஆனால் எண்பத்தி ஒன்பது இந்த சூழல் மறுபடியும் அதில் இன்னொரு கேள்வி இருக்கிறது என்னென்னா மீண்டும் இப்போ மறுபடியும் ஒரு கட்சி இணைவை சந்தித்து அதை ஓபிஎஸ் இபிஎஸ் இணைஞ்சிட்டாங்க ஆனால் மறுபடியும் அதில் டிடி விதநகரன் இன்னொரு ஃபேக்ஷனாக அவர் தனியாக இருக்காரு பெரிய அளவில் அடையாளப்படல அப்படின்னாங்களும் தீபா அவர்களும் இதே கட்சியினுடைய வாக்கு வங்கிகளை வச்சு தான் அதனுடைய அரசியல் இயக்கத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு இப்படி ஒரு நான்கு இதாக போயிட்டுருக்கு அல்லது மூணு இதாக இருக்கு புதுசாக திவாகரன் வேற கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு ஆனால் எண்பத்தி ஒன்பதுல முடிஞ்சு தொண்ணூற்றி ஒன்று தேர்தல் காலகட்டத்துக்குள்ளே அவங்க இணையறதுக்குள்ளாகவே வந்து மக்களால் முன்னாடியே சொன்ன மாதிரி அடையாளப்படுத்தப்பட்டு ஜெயலலிதா அவர்கள் வந்துட்டாங்க அங்கே மத்திய அரசுடைய தலையீடு இருக்கிறதா யாருமே கருதல இன்ஃபேக்ட் இப்ப சொல்ல போனாக்கா காங்கிரஸுக்காக தான் இப்போ மத்திய அரசு வேலை பார்க்குது ஓராண்டு காலம் ஆளுநர் ஆட்சி வச்சுக்கிட்டு இவங்க காங்கிரஸ் மறுபடியும் இங்கே தமிழ்நாட்டில் ஆட்சி கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணுறாங்க இந்த மாதிரி குற்றச்சாட்டு இருந்தது ஆனா இப்போ அதிமுகவையே மத்திய அரசு தான் இயக்குது அதிமுகவே மத்திய ஆட்சியில் இருக்கக்கூடிய பாஜக தான் இயக்குது அதிமுகன்ற ஒரு கட்சி பாஜகவுடைய கிளை கட்சி மாறி மாறிடுச்சின்னு மிக கடுமையான விமர்சனங்கள் இருக்கு இது இதுக்கு முன்னாடி எழாத ஒரு விமர்சனம் நாற்பதாண்டு காலத்துக்கு மேலாக இருக்கக்கூடிய அதிமுகவுடைய அரசியல் வரலாற்றில் ஏழாத ஒரு விமர்சனம் இது நியாயமில்லாத அல்லது வந்து எந்த ஒரு முகாந்திரமில்லாத விமர்சனமும் எப்படி இருக்க முடியும் இல்லை அதாவது வந்து வேண்டுமென்றே இது இட்டுக்கட்டப்படுகிறது மத்திய அரசு பாஜக ஆளுகிறது பாஜக கட்சியினுடைய தலைமை தான் மத்திய ஆட்சியை இயங்குகிறது அதனுடைய தலைவர் தான் பிரதமராக இயங்கி கொண்டிருக்கிறது ஒரு மாநில அரசினுடைய ஒரு அதிகாரம் என்பது மிகவும் குறைவு மாநில அதிகாரங்கள் என்பது அனைவருக்கும் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என்கிறது நீண்ட ரெடியகாரம் பேசப்பட்டதற்கு இணங்க எமர்ஜென்சி காலத்தை கொண்டு வந்த போது திருமதி இந்திரா காந்தி அவர்கள் மாநில உரிமைகளை நாம் பறித்தார் எமர்ஜென்சி பின்னர் விலக்கி கொண்ட பிறகு மாநில உரிமைகளை திருப்பி தரவில்லை மத்திய அரசு தன் பக்கமே வைத்து கொண்டு விட்டது ஆனால் என்னென்னா எமர்ஜென்சிக்கு பிறகாக தான் அதிமுக ஆட்சிக்கு வருது எமர்ஜென்சிக்கு பிறகாக தான் மிகப்பெரிய தலைவராக எம்ஜிஆரும் ஜெயலலிதா வராங்க இந்த குறைந்த அதிகாரத்தை வச்சிக்கிட்டு தான் அவங்க சாதிச்சாங்க இல்லை நிச்சயமாக அதாவது வந்து அன்றைய இருந்த ஒரு சூழல் வேறு அன்றைய இருந்த ஒரு காலகட்டம் என்பது வேறு இன்று முதலமைச்சரும் சொல்கிறார் மிக தெளிவாக சொல்கிறார் நாங்கள் பாஜகவினுடைய அடிமைகள் அல்ல யாருக்கும் நாங்கள் ஏவல் செய்து பிழைக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மிகப்பெரிய ஒரு கட்சி இந்த ஆட்சியை பல ஆண்டுகளாக நீங்கள் குறிப்பிட்டதைப் போல இந்த தமிழகத்தில் இயங்கிய ஆட்சி பிடித்த ஒரு இயக்கம் தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் காவிரி பிரச்சனையில் அவர்களுடைய உரிமைகளை தமிழக அரசு பரி இழந்து விட்டதோ என்கிற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி பார்த்தார்கள் நீட் தேர்வில் இந்தியா முழுமதிக்கான ஒரு கொள்கை தமிழ்நாட்டுக்கு மாத்திரமல்ல நீட் தேர்வை நாங்கள் இன்றும் எதிர்க்கிறோம் நீட் தேர்வு தேவையில்லை ஏறைய சற்றேறக்குறைய தமிழ் தமிழர் சட்டமன்றத்திலே ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி மத்திய அரசுக்கு அனுப்பியிருக்கிறோம் இந்தியா முழுமைக்கான ஒரு பொதுப்பட்டியலில் கல்வி சேர்க்கப்பட்டதற்கு பிறகு நீட் தேர்வு அவசியமாகிறது நம்முடைய மாணவர்கள் கூட ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது இடங்கள் தற்போது நம்ம இழந்து நிற்கிறோம் இதுபோன்ற சூழ்நிலையில் தொடர்ந்து அதற்காக வலியுறுத்துகிறோம் ஜல்லிக்கட்டுனுடைய இதன் நிலைமையில் கூட அந்த உரிமைகளை பறித்த போது கூட மீண்டும் போராடி அதை பெற்றுத்தந்தோம் இப்படி தொடர்ந்து சில இழ சில இழப்பீடுகள் ஏற்படுகிற போது இது மத்திய அரசோடு இணங்கி போகிறது இது தமிழக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசாக இல்லை இது பாஜக இதன் மேல் செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்றெல்லாம் ஒரு பிழையை ஏற்படுத்த பார்க்கிறார்கள் இருந்த கூட எங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பணிகளை நாங்கள் ஆற்றி வருகிறோம் அப்படிப்பட்ட பணிகளை நாங்கள் வெளிப்படையாக சொல்கிறோம் திராவிட இயக்கத்தினுடைய ஒரு பரிணாமமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் எந்த எல்லா உரிமைகளையும் திராவிட முன்னேற்றக் கழகம் கால கட்டங்களில் தமிழகத்தினுடைய உரிமைகளை இழந்து தவித்திருக்கிறது அதற்கு காரணகர்த்தாவாக திகழ்ந்தது முள்ளிவாய்க்கால் முற்றத்தில் மூன்று லட்சம் தமிழர்கள் குற்றியுறும் கொலையுறுமாக கொல்லப்பட்ட போது அந்த ஆட்சி அதிகாரத்தின் உச்சபட்சமாக இருந்த திராவிட முன்னேற்றக் கழகம் மைனாரிட்டி சர்க்காராக இருந்த மன்மோகன் சிங் அரசுக்கு முட்டுக்கட்டை கொடுத்த திராவிட முன்னேற்றக் கழகம் நினைத்திருந்தால் கூப்பிடு தூரத்தில் இருக்கிற இலங்கை தமிழர்களை காப்பாற்றி இருக்க முடியுமானால் செய்ய தவறியது கட்ச உரிமைகளாகட்டும் காவிரி உரிமைகளாகட்டும் முல்லைப் பெரியாருடைய நீர்மட்டத்துடைய உயரத்தினுடைய மாற்றுவதற்கு உயர்த்துவதற்கான உரிமைகளாகட்டும் பாலாற்றின் குறுக்கே கட்டப்படுகிற அணைகளுடைய உரிமைகளாகட்டும் நீராதார விஷயங்களில் கோட்டை விட்டது நம்முடைய உரிமைகளை கச்சத்தீவில் கோட்டை விட்டது இலங்கை தமிழர்கள் விஷயத்தில் கோட்டை விட்டது இன்னும் பல்வேறு விஷயங்களில் திராவிட முன்னேற்ற கழகம் செய்ய தவறியதையெல்லாம் அண்ணாதராவிட முன்னேற்ற கழகம் கையில் எடுத்துக்கொண்டு முல்லைப் பெரியாருடைய நீர்மட்டத்தை உயர்த்துவதற்கு காவிரி பிரச்சனைகளை தொடர்ந்து சட்ட போராட்டம் நடத்தியதிலிருந்து தொடங்கி பல்வேறு விஷயங்களை நாங்கள் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம் இன்று இருக்கக்கூடிய சூழ்நிலையில் புதிய கட்சிகள் எல்லாம் முளைத்திருக்கிறோம் இப்போ இந்த புதிய கட்சிகள் ஒரே ஒரு சொல்லிடுறேன் புதிய கட்சிகள் முளைத்து விட்ட காரணத்தினாலும் ஊடகங்களுடைய அகோர பசி ஊடகங்களுக்கு ஒவ்வொரு நிமிடத்துக்கு நிமிடம் பிரேக்கிங் நியூஸ் போட வேண்டும்

கிட்டத்தட்ட முப்பதாண்டு காலம் நியர்லி இருபத்தெட்டு எட்டு ஆண்டு காலம் தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருந்தது வந்து அதிமுக ஆனா எல்லா உரிமைகளும் வந்து இவங்களால் போயிடுச்சு திமுகவில் போயிடுச்சுன்னு சொல்றதுல என்ன நியாயம் இருக்கு மூணு தசாப்தம் ஆட்சியில் இருந்துக்கிறீங்க அப்ப எல்லாவற்றையும் அந்த காலகட்டத்தில் சரி செய்யாம இப்ப கடைசி அந்த நாற்பதாண்டு காலம் உங்களுடைய ஆட்சி வந்து இப்போவும் மறுபடியும் ஆட்சியை பொறுப்பு கொடுத்த பிறகு இப்போவும் வந்து திமுக தான் காரணம் சொல்றது எந்த விதத்துல நியாயம் இல்ல அதாவது வந்து தமிழக மக்கள் மாற்றி மாற்றி அதிகாரத்தை தந்தார்கள்

அதாவது வந்து மாநில ஆட்சியில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இருந்தது ஆனால் மத்திய ஆட்சியில் பங்களிப்பை திராவிட முன்னேற்றக் கழகம் தான் செய்தது அடல் பிகாரி வாஜ்பாயினுடைய குறுகிய கால ஆட்சி இழந்ததற்கு பிறகு தொண்ணூற்றி ஒன்பதில் திராவிட முன்னேற்றக் கழகம் பாஜகவோடு கூட்டணி கைகோர்த்ததற்கு பிறகு அடல் பிஹாரி வாஜ்பாயினுடைய ஐந்தாண்டு கால ஆட்சி ஆட்சியிலே திராவிட முன்னேற்றக் கழகத்தைச் சேர்ந்த தான் மத்திய அமைச்சராக இருந்தார் அதன் பின்னால் மீண்டும் ஆட்சி அதிகாரத்தில் தேவகோடாவாகட்டும் மன்மோ மன்மோகன் சிங் ஆகட்டும் ஐக்கிய குஜ்ரால் ஆகட்டும் பல்வேறு காலகட்டங்களில் சற்றேறக்குரிய பதினேழு வருட காலம் இந்த பதினேழு வருட காலம் நீண்ட ரெடிய காலத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கட்சி அங்கு அமைச்சர்களாக அங்கீகரித்தார்கள் ஆக மாநிலத்தில் என்னெல்லாம் உரிமைகள் எல்லாம் நம் மாநிலத்தினுடைய பிரச்சனைகள் குறித்தெல்லாம் மத்திய அரசோடு அணுகுகிற போது அதற்கு முட்டுக்கட்டை போட்டது சாட்சாத் திராவிட முன்னேற்ற கழகம் ஆனால் அதற்கு பல்வேறு ஆதாரங்களை பல மணி நேரம் விவாதங்களை நாம் நடத்தலாம் ஏனென்று சொன்னால் பல நேரங்களில் நீங்கள் அறுபத்தொம்போது சதவீத இடஒதுக்கீட்டு கொள்கைக்காக தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன் மூன்றில் அன்றைய பாரத பிரதமராக இருந்த நரசிம்ம நரசிம்மராவ் அவர்களிடத்தில் கடுமையாக போராடி அந்த அறுபத்தொம்போது சதவீத இடஒதுக்கீட்டு கொள்கையை மீட்டு பெற்றுத் தந்தவர் புரட்சி தலைவி அம்மாவர்கள் அல்லது சமூக நீதிக்கு கிடைத்திருக்கிற ஒரு மகத்தான ஒரு நீதி ஒரு நம்முடைய சோசியல் ஜட்ஜிஸ்ட் என்று சொல்லப்படுகிற நம்முடைய சமூக நீதி கொள்கை நிலைநாட்டப்படுகிற மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது அதைத்தான் நமக்கு பெரியாரும் அண்ணாவும் கற்பித்தார்கள் எம்ஜிஆரும் கற்பித்தார் அந்த பாதையை அண்ணா தரவிட முன்னேற்ற கழகம் மீட்டெடுத்தது இதை நாம் மறுக்க முடியாது அப்புறம் இன்னும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா காவிரி பிரச்சனைகளில் நம்ம வந்து அரசிதழில் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னபோது அரசி தேவையில்லை நடுவர் மன்றம் போதும் என்று இதே திராவிட முன்னேற்றக் கழகம் மறுத்தது நடுவர் மன்றம் நமக்கு வழங்கி இருக்கிற தீர்ப்பை கூட நமக்கு போதிய அந்த நீதாராதத்தை பெற முடியாத சூழ்நிலை ஆக எந்தெந்த இடத்தெல்லாம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு கொள்கை முடிவெடுக்கிறதோ அதற்கு நேரதரான கொள்கை திராவிட முன்னேற்றக் கழகம் எடுத்தது அப்படியான நிலைப்பாடு கேரளாவிலும் இல்லை கர்நாடகாவிலும் இல்லை ஆந்திராவிலும் இல்லை தமிழ் ஒரு மாநிலம் சார்ந்த ஒரு உரிமைகள் என்று சொன்னால் அனைத்து கட்சிகளும் ஓரணியில் திரண்டு ஒரு முடிவை எடுத்தார்கள் இல்லை இப்போ அனைத்து கட்சிகளும் சேரணும்னு சொல்லும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு ஏழாண்டு காலத்துக்கு பிறகு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஏழு காலத்துக்கு பிறகு முதல் முறையாக இப்போது தான் ஒரு அனைத்து கட்சி கூட்டம் இந்த தெரிஞ்சு தமிழ்நாட்டில் போட்டாங்க அதுக்கு முன்னாடி போடல பதினோரு பிறகு ஆமா பதினோரு வருடத்துக்கு பிறகு அதற்கு காரணமும் அதிமுக தான் சொல்லிட்டு மற்ற கட்சிகள் குற்றம் சாட்டாங்க ஆனா இப்ப மத்திய அரசில் அங்கம் வகித்த காலகட்டத்தில் திமுக அவங்க சொல்லக்கூடியதை நான் சொல்றேன் நாங்கள் அங்க வகித்த காலகட்டத்தில் எல்லா காலத்திலும் எல்லா உரிமைகளும் நாங்கள் பெற்று தந்திருக்கோம் எண்பத்தி ஒன்று டு எண்பத்தி ஒன்பது டு தொண்ணூற்றி ஒன்றில் விபிசிங்கோட நாங்க அமைச்சரவில் இருந்த பொழுதுதான் இங்க நடுவர் மன்றம் அமைச்சோம் இடைக்கால தீர்ப்பு வாங்கி கொடுத்தோம் அதன் பிறகு வாஜ்பாய் அவர்களோட வந்தபொழுதுதான் காவிரி ஒழுங்காற்று வாரியம் வந்து அமைத்து கொடுத்தோம் ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி நாலில் அவங்க கூட்டணிக்கு போகிறாங்க ரெண்டாயிரத்தி ஏழில் தான் நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பு வருது அதை நாங்கள் தான் வாங்கி கொடுத்தோம் நாங்கள் மத்திய அரசில் பொறுப்பில் இருக்கிற நேரத்தில் என்னெல்லாம் செய்ய முடியுமோ எல்லாமே செஞ்சுருக்கிறோம் ஆனா இங்கே மாநில அரசில் இருந்த அதிமுக அதை ஒழுங்காக கொண்டு போய் சேர்க்கல ஒழுங்காக கையாளலைன்னு சொல்கிறாங்களே இல்லை அது முற்றிலும் தவறான ஒன்று அவர்கள் அறகுறையாக அதை நிறைவேற்றினார்கள் ஒரு விபி சிங் அவருடைய காலகட்டத்தில் பிரதமராக இருந்தபோது திராவிட முன்னேற்றக் கழகம் நினைத்திருந்தால் நிச்சயமாக இது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை காவிரி பிரச்சனைகளை கொண்டு வந்திருக்க முடியும் அதற்கு பிறகு மன்மோகன் சிங் சர்க்காரில் என்னென்ன இலாக்காக்களை நாங்கள் பெற வேண்டும் என்பதில் அவர்கள் குடும்பப்படி சண்டை நடத்தினார் எப்போதாவது திராவிட முன்னேற்றக் கழகம் நீர்வளத்துறையினுடைய அமைச்சகம் எங்களுக்கு வேண்டும் அதன் மூலமாக தமிழ்நாட்டினுடைய நீராதாரத்தை நாங்கள் பெருக்க முடியும் எங்களுக்கு கிடைக்க வேண்டிய நீதியை எங்களுக்கு பெற்றுத்தர முடியும் என்பதை ஒருபோதாவது அவர்கள் நினைத்தார்களா இல்லை அவர்கள் ஐடி வேண்டும் ஐ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வேண்டும் மற்ற ஹோம் வேண்டும் ஃபினான்ஸ் வேண்டும் ஃபாரின் இது வெளியுறவுத்துறை வேண்டும் இது போன்ற இருக்க கோரிக்கையைத்தான் முன்வைத்து பல விஷயங்களை அவர்கள் கொண்டு வந்தார்கள் நீங்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் உடைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களாகி எத்தனை பேர் தகுதி படித்து இருக்கிறார்கள் ஆனால் முரசொலி மாறம் தான் நாங்கள் வர முடிந்தது அதற்கு பிறகு முகா அழகிரி தான் அங்கு வர முடிந்தது அதற்கு பிறகு அவர்களுடைய குடும்பம் அவருடைய பேரன் தயாநிதி தான் வர முடிந்தது இப்படி அவருடைய குடும்ப அரசியலுடைய கோரப்பிடியில் சிக்கி தவித்தது தமிழ்நாடு என்பதையும் தங்களுடைய உரிமைகளை நிலைநாட்டுவதில் பல நேரம் அவர்கள் தவறியிருக்கிறார்கள் என்பதையும் பல ஆதாரங்களோடு உதாரணங்களோடு நாம் விளக்கி சொல்லலாம் அதிலே ஒன்றுதான் காவிரி பிரச்சனைகள் ஆனால் இந்த நீர்வளத்துறை அமைச்சர் அவங்க சொல்கிற விளக்கத்தை நான் சொல்ல நீங்கள் பதில் சொல்லுங்கள் இந்த நீர்வளத்துறை அமைச்சர் நியமனம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் எந்த இரண்டு மாநிலங்களுக்கு இடையில் நதிநீர் தாவா நதிநீர் தகராறு இருக்கோ சுதந்திர இந்திய வரலாற்றில் அந்த இரண்டு மாநிலங்களிலிருந்தோ எந்த ஒரு மாநிலத்திலிருந்தும் நீர் பிரச்சனை இருக்கக்கூடிய எந்த ஒரு மாநிலத்திலிருந்தும் நீர்வளத்துறை அமைச்சர் நியமிக்கப்படுவது கிடையாது அப்படி இருக்கும்போது நாங்கள் எப்படி கேட்டு வாங்க முடியும்னு சொல்லிட்டு திராவிட முன்னாடி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் போடப்பட்டிருக்கிற ஒப்பந்தம் மீண்டும் தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் புதுப்பிக்கப்பட வேண்டும் அந்த ஒப்பந்தத்தை புதுப்பிக்க தவறியது திராவிட முன்னேற்றக் கழகம் அது தவறியதற்கு முழு முதல் காரணம் அன்றைய முதலமைச்சர் திரு மு கருணாநிதி நீங்கள் இரண்டு மூன்று வந்து அணைகளின் குறுக்கே அணைகள் கட்டுகிற போது அந்த அணைகள் கட்டுவதற்கு என்ஓசி நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்க வேண்டும் தமிழ்நாட்டிலிருந்து அப்படி அதை வாங்குவதற்கு அனுமதி வழங்கியவர் திரு கருணாநிதி அவர்கள் அணை கட்டினால் கட்டி விட்டு போகட்டுமே அதற்கு நாம் ஏன் அதை தடுக்க வேண்டும் என்று அப்போதும் அவர் சொல்லிவிட்டது இரண்டாவது வரலாற்றுப் புடை காவிரி விவசாய பெருமக்களுக்காக ஒரு வழக்கு தொடுத்தது காவிரி படுகை விவசாயிகள் சங்கம் அந்த சங்கத்திலே மன்னார்குடி ரங்கநாதன் போன்ற இருக்கிறவர்களெல்லாம் ஒரு உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுத்தார்கள் எங்களுக்கு கிடைக்க வேண்டிய நீதி வேண்டும் என்பதை வழக்கு தொடுத்த போது அந்த வழக்கை அரசு அரசும் சேர்ந்து கொண்டு அந்த வழக்கோடு அரசே நடத்தும் என்று சொன்னவர் தலைவர் எம்ஜிஆர் ஆனால் திரு கருணாநிதி அவர்கள் வருகிற போது முதலமைச்சர் போது இந்திரா காந்தி அவர்களுடைய பேச்சை கேட்டு அந்த வழக்கை வாபஸ் பெற்றது மிகப்பெரிய ஒரு வரலாற்று பிள்ளைகள் இவைகளெல்லாம் தான் இந்த ஒரு காவிரி பிரச்சனைக்கு மேலும் மேலும் சிக்கலை ஏற்படுத்தியது இதையெல்லாம் தவறவிட்டவர் திரு கருணாநிதி ஆனால் அவங்க மீண்டும் அவங்க தரப்பு விளக்கத்தை தான் சொல்ல வேண்டியிருக்கு அவங்க எழுபத்தி நாலு ஒப்பந்தம் முடிவடையவே கிடையாது அப்படி ஒரு சரத்தே அந்த ஒப்பந்தத்துல இல்லை முடிவடைதுங்கிற வார்த்தையை அந்த ஒப்பந்தத்துல இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதே மாதிரி எழுபத்தி ஒன்றில் அந்த கேஸை வாபஸ் வாங்கும் பொழுது எழுபத்தி ரெண்டில் வாபஸ் வாங்கும் பொழுதும் நாங்க மீண்டும் வழக்கு போடுறதுக்கான உரிமையோட தான் வாபஸ் வாங்கணும் ஆனா மீண்டும் பதிமூணு ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்த எம்ஜிஆர் அவர்கள் மிக தாமதமாக அதுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் அந்த மண்ணை நான் இவருடைய வழக்குல வந்து இணைச்சுக்கிட்டாரு தாமதமாக தான் இணைச்சுக்கிட்டாரு எம்ஜிஆர் அவர்கள் தான் வந்து இந்த மாதிரி குற்றச்சாட்டு சந்தவர்களே கருணாநிதி இல்லை அப்படின்னு சொல்றாங்க உங்களுடைய இல்ல அது வந்து காவிரி படுகை விவசாய சங்கத்தினுடைய முழுமையான அந்த வழக்கை அரசு ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு முதலமைச்சரானதற்கு பிறகு திரு கருணாநிதி அவர்கள் இந்திரா காந்தி அவர்களோடு போட்டப்பட்ட ஒப்பந்தத்தில் ஒரு ரகசிய ஒப்பந்தத்தில் இந்த பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் விலகிக்கொள்ள வேண்டும் உங்கள் நம்ம இரண்டு கட்சிகளும் ஒரே கூட்டணி அமைத்து கொண்டிருக்கிறோம் என்றெல்லாம் அவர்கள் ஒப்பந்தம் போட்டு தன்னுடைய வழக்கிலிருந்து விடுவித்துக் கொள்வதற்காக இன்னும் பச்சையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக தமிழ்நாட்டின் உரிமைகளை அடகு வைத்தவர் திரு கருணாநிதிவர் இதற்கு பல்வேறு உதாரணங்களை சொல்லலாம் நான் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒரு செய்தி தொடர்பாளர் அல்லது ஒரு அமைச்சராக இருக்கிறேன் என்ற காரணத்திற்காக இந்த பொத்தாம் பொதுவாக இந்த குற்றச்சாட்டை முன்வைக்கவில்லை ஒரு நடுநிலையாளராக ஒரு எளியவனாக ஒரு விவசாய குடும்பத்தின் பிள்ளையாக இருந்து இந்த கருத்தை நான் முன்வைக்கிறேன் அந்த கட்சியிலே இல்லை என்று சொன்னாலும் கூட இதே கருத்தை நாங்கள் முன்வைத்திருப்போம் திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு பல்வேறு பணிகளை ஆற்றியிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் வந்து பல்வேறு ஆக்கப்பூர்வமான பணிகளை ஆற்றி இருக்கிறது என்று சொன்னால் அது பேரறிஞர் அண்ணாவர்களுடைய காலகட்டத்தில் அண்ணாவுடைய மறைவுக்கு பிறகு தர் கருணாநிதி அரசியல் என்பது வேறு விதமாக மாறிவிட்டது ஜாதி அரசியலை கொண்டு வந்து தேர்தல் கடத்தில் புகுத்தியவர் இதே கருணாநிதி அவர்கள் ஒவ்வொரு தொகுதியிலும் வே குறிப்பிட்ட ச சமுதாயத்தினர் ஜாதி பிரிவினர் அதிகமாக இருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் அந்த வேட்பாளர் தேர்வு என்கிற முதல் ஒரு வரலாற்று பிள்ளையை ஏற்படுத்தி விருத்தர் கருணாநிதி அவர்கள் இதை போன்று பல்வேறு பல்வேறு குடல்படிகளை ஏற்படுத்தி அவருடைய பயணம் அரசியல் பயணம் நடைபெற்றது இன்னும் நிறைய பேசலாம் இது குறித்து அதிமுக வேட்பாளர்கள் எப்படி போட்டாங்க அந்த கேள்வி இருக்காது அது கட்டணம் இப்போ இருக்கக்கூடிய ஆட்சி நிலவரம் குறித்து பேசலாம் முக்கியமாக ஸ்டெர்லைட் இஷ்யூ நீங்கள் வந்து தென்னகத்தை சேர்ந்த ஒரு மனிதர் தூத்துக்குடி உங்களுக்கு கூப்பிடுகிற தூரம் கிட்டத்தட்ட உங்களுக்கு அந்த தென்னக உணர்வு ரொம்ப அதிகமாக இருக்கும் பல நேரங்களில் நானுமே அதை பார்த்துருக்கேன் அப்படி இருக்கும் பொழுது பதிமூணு பேர் சுட்டு கொல்லப்பட்டிருக்காங்க அந்த ஊரே வந்து கிட்டத்தட்ட ஒரு மயானக்காடு மாதிரி ஒரு பதின பத்து பதினைந்து நாளுக்கு வந்து ரொம்ப மோசமான நிலமையில இருந்தது நீங்க நீங்க முதல்ல சொன்ன மாதிரியே சொல்லுங்க ஒரு நடுநிலையாளரா அல்லது ஒரு தென்னகத்தை சேர்ந்த தென் தமிழகத்தைச் சேர்ந்த அந்த மண்ணின் மைந்தராக சொல்லுங்க உங்களுக்கு அரசாங்கம் செயல்பட்டது நியாயம்னு தோணுது அதாவது வந்துங்க என் தனிப்பட்ட கருத்து என்று சொன்னால் துப்பாக்கிச் சூட்டை நான் எப்போதுமே ஆதரிக்க மாட்டேன் ஒரு மக்களை பாதுகாக்க வேண்டிய ஒரு அரசு கருணையும் கருண்யமும் மனிதநேயமும் மானுட பெற்றோரும் நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் அதில் இருவேறு கருத்துக்கிடமில்லை ஆனால் ஒரு சமூக விரோத செயல்பாடுகளை ஒரு அரசு கையை கட்டி வாயை கொத்தி கொண்டு கண்ணை மூடிக்கொண்டு இருக்கக்கூடாது என்பது தான் நம்முடைய அறம் சொல்லுகிற ஒரு பணி அப்படிப்பட்ட பணிகளே தொண்ணூத்தொம்பது நாட்களாக நடைபெற்ற அந்த போராட்டக்களம் நூறாவது நாட்களாக வன்முறை வன்முறை காடாக மாறியது எதனால் நான் மீண்டும் ஒரு விஷயத்தை சொல்லி அதனோடு நான் இணைக்கிறேன் ஒரு அவகாசம் நீங்கள் கொடுக்க வேண்டும் நீங்கள் புரட்சித்தலைவி அம்மாவுடைய காலகட்டத்திற்கு பிறகு போராட்டங்களினுடைய வடிவம் மாறிவிட்டது நீங்கள் ஜல்லிக்கட்டு போராட்டம் என்று ஒன்று வந்தபோது அதற்காக தமிழகம் முழுவதும் பல்வேறு இளைஞர்கள் ஒன்று திரட்டப்பட்டு பல்வேறு ஆங்காங்கே பணியாற்றி அவர்கள் ஒரு போராட்டம் செய்கிற போது அந்த போராட்டம் இறுதி வடிவத்திலே ஒரு கலவரமாக வெடித்தது இந்த கலவரத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய சக்திகள் யார் இரண்டாவதாக காவிரி பிரச்சனை எழுந்தது இதில் உச்ச வழக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது வழக்கு நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய உச்ச நீதிமன்றத்திலே தீர்ப்பை அமல்படுத்த சொல்லி தீர்ப்பை நீதிபதிகள் வாசிக்கிறார்கள் ஆனால் கர்நாடக சர்க்கார் அமல்படுத்த மறுக்கிறது இப்படிப்பட்ட நிலையில் ஒரு மாநில சர்க்கார் என்ன செய்ய முடியும் மீண்டும் அவமதிப்பு வழக்கை நாங்கள் தொடுக்கிறோம் நீங்கள் உச்சநீதிமன்ற தீர்ப்பையே செயல்படுத்த மறுக்கிறது மத்திய அரசும் செயல்படுத்த மறுக்கிறது அவமதிப்பு வழக்கு தொடுக்கிற போது பயங்கர வன்முறை காடாக நடத்தி இந்த தமிழகத்தை ஒரு பல்வேறு ஒரு இடர்பாடுக்கு ஏற்படுத்த வேண்டும் என்ற சக்திகள் செயல்பட்டது மூன்றாவதாக இந்த ஸ்டெர்லைட் பிரச்சனை இந்த ஸ்டெர்லைட் பிரச்சனை கூட இருபத்தி மூன்று வருட காலமாக நடைபெற்று வந்தது ஏறக்குறைய குறைய வந்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சி கட்டிலில் இருக்கிற போது இந்த ஸ்டெர்லைட் ஆலை வர வந்துடைக்கப்பட்ட பிறகு ரெண்டாயிரத்தி பதிமூன்றில் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டினால் அது அனுமதி மறுக்கப்பட்டு அதை அதை மூடுவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகப்பட்டிருந்தது ஆனால் அவர்கள் உச்ச நீதிமன்றம் வழக்கு தொடுத்தார்கள் மேல்முறையீடு செய்தார்கள் மேல்முறையீடுக்கு மேல்முறையீடு அப்பீடிலே இருக்கிறது இந்த காலகட்டத்தில் இதை இந்த ஸ்டெர்லைட் ஆலை நடத்தக்கூடாது என்பதில் நாங்கள் ஒரு ஒரு அதன் நிலையான ஒரு குரத்தாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருந்தது இது ஒரு பக்கம் அந்த கலவரத்தை தூண்டிய சக்திகள் யார் நீங்கள் பார்த்தீர்கள் ஜல்லிக்கட்டு பிரச்சனை காவிரி பிரச்சனை இந்த ஸ்டெர்லைட் பிரச்சனை ஆக நீங்கள் நான் நானும் தமிழ் உணர்வாளர்தான் இலங்கை தமிழர்களுக்காக குரல் கொடுத்திருக்கக்கூடிய பல்வேறு கட்சிகள் எல்லாம் தற்போது ஒன்று இணைந்து இலங்கை பிரச்சனை தற்போது முடிவுக்கு வந்துவிட்ட நிலையில் இவர்கள் எல்லாம் கையில் எடுத்துக்கொண்டு பல்வேறு சக்திகள் எல்லாம் ஒரு போராட்டத்தை வேறு பாதையை நோக்கி அழைத்து செல்கிறார் இளைஞர்களை இளைஞர்களை பிரெயின் வாஷ் பெய்து மூளை செய்து அவர்களை வன்முறைக்கு பழக்கப்படுத்துகிறார்கள் போன்றிருக்கக்கூடிய காரியங்களின் மூலம் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு 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 பயமான ஒரு சூழ்நிலை உருவாகிவிடுமோ என்றுதான் முதலமைச்சர் சட்டப்பேரவையில் குறிப்பிட்டார் அந்த சமூக விரோதிகள் மிக விரைவிலேயே அடையாளம் காணப்பட்டு சட்டத்தின் பிரியில் நிறுத்தப்படுவார்கள் என்பதை வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார்கள் ஒரு கருத்தை நாம் ஒரு பொது வெளியிலே ஒரு ஊடகம் வெளியிலே அல்லது பொதுக்கூட்டத்தின் வெளியிலே நாம் பேசலாம் ஆனால் அது உணர்ச்சிகளை தூண்டிவிட்டு ஒரு மத உணர்வுகளை தூண்டிவிட்டு அல்லது ஜாதி உணர்வுகளை தூண்டிவிட்டு அல்லது இன உணர்வுகளை தூண்டிவிட்டு ஒரு ஒரு கலவர பூமியாக மாற்றக்கூடியவையாக இருக்கக்கூடாது என்பதுதான் பொதுவான நம்முடைய அமைச்சர் இந்த சமூக விரோதிகள் சரி அந்த வாதத்தையே ஏற்றுக்கொண்டாலே கூட அது உங்களுக்கே கூட உடன்பாடு முழுமையாக இருக்கன்னு தெரியல ஆனால் அதை ஏற்றுக்கொண்டாலுமே கூட நடந்ததுக்கு பிறகு துப்பாக்கி சூடு நடந்ததுக்கு பிறகுான அரசு நடவடிக்கைகள் அதுல வந்து ஒரு தெளிவு இருக்கணும் இல்லையா முதலமைச்சர் வந்து சட்டமன்ற வாசல்ல நின்னு இந்திய தமிழகத்தினுடைய கோட்டையில நின்னு பேட்டி கொடுக்கும்போது சொல்றாரு துப்பாக்கி சூடு யார் ஆர்டர் கொடுத்ததுன்னு எனக்கு தெரியல நான் உங்களை டிவியில பார்த்துதான் தெரிஞ்சுக்கிட்டு இவ்வளவு பெரிய மாநிலம் இந்தியாவுடைய மிக செல்வாக்கான மாநிலம் இந்தியாவுடைய அரசியல பல நேரங்களில் தீர்மானிச்ச ஒரு மாநிலம் அந்த மாநிலத்தோட முதலமைச்சர் வந்து எனக்கு துப்பாக்கி சூடு நடத்தினது வந்து டிவியில பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்றது மக்களுக்கு என்ன மனநிலை ஏற்படுத்தும் ரெண்டாவது அரசு சொல்லக்கூடிய தகவல்கள் நிறைய முரண்பாடு இருக்கிறது ஏன் சட்டமன்றத்தில் பேசும் பொழுது திமுக குற்றம் சாட்டுறாரு நாம் தமிழர் கட்சியும் மற்ற கட்சிகள் பேர் இந்த முரண்பாடு ஏன் அது அந்த அவர் சமர்ப்பித்த அறிக்கைகளை கூட சூடு பத்தின முழுமையான விவரங்கள் இல்ல அப்ப அரசு வந்து முழுக்க முழுக்க செயலிழந்து போய்விட்டது எதிர்கட்சிகள் சொல்லக்கூடிய வாதம் அதுல ஒரு நியாயம் இருக்கு அதாவது வந்து எப்போதுமே இந்த துப்பாக்கி சூட்டை நாங்கள் நியாயப்படுத்தி பேசவில்லை இது தவிர்க்க முடியாத ஒன்று அன்றைய நடைபெற்றிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை சூழ்நிலையில் காவல் வாகனம் தீக்கரையாக்கப்பட்டது காவலர்கள் அடித்து நொறுக்கப்பட்டார்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் உள்ளே புகுந்து வன்முறை காடாக மாற்ற பார்த்தார்கள் அங்கு பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய அத்தனை பேரும் அச்சத்துக்கு உள்ளானார்கள் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கே உயிருக்கு பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலை உருவானது இதுபோன்ற நிலையில் இருக்கிற போது ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் இது போன்ற இருக்கிற அதிகாரத்தை பிறப்பிக்கிறார் ஒரு ஆர்டிஓக்குள்ள அதிகாரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அந்த மாவட்ட நீதிபதியும் கூட அப்படிப்பட்டவர் தன்னுடைய ஒரு த சாசில்தார் என்கிற அடிப்படையில் துணை வட்டாட்சியர் கொடுத்தாருன்னு சொல்லிவிட்டு சொல்லியிருக்காங்க துணை வட்டாட்சியர் ஆறு மாத கால விடுப்பில் இருக்காருங்க மாவட்ட ஆட்சியர் அந்த ஊரில் இல்லை கோவில்பட்டியில் அந்த நேரத்தில் இருக்கார் எஃப்ஐஆர் காப்பியில் இன்ஸ்பெக்டர் தான் வந்து துப்பாக்கிச்சூட்டுக்கு உத்தரவிட்டாருன்னு சொல்லிட்டு இப்போ கடைசியாக வந்த தகவல்கள் வந்து பதிவாயிருக்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பயந்த பணியாளர்கள் எங்களுக்கு எந்த அச்சுறுத்தலும் அன்றைக்கி ஏற்படலை அப்படின்னு இப்போ ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் எப்படி கொடுங்க நீங்கள் வந்து அன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாறுபட்ட செய்திகளை சொல்லிக்கொண்டு வருகிறார்கள் அந்த இருக்கக்கூடிய கள நிலவரம் மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக மாறிய போது தான் இந்த ஒரு துரதிருஷ்டமான ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறார்கள் என்றுதான் தெரிகிறது மேலும் இது குறித்து ஒரு நபர் கமிஷன் அமைக்கப்பட்டிருக்கிறார் நபர் கமிஷன் அமைக்கப்பட்டிருக்கிற காரணத்தினால் இது ரொம்ப நம்ம பேச இயலாது அந்த முடிவுக்கு வந்த பிறகு தான் ஒரு நீதிபதி நியமிக்கப்பட்டிருக்கிறார் நீதியரசர் ஆகவே அருணா ஜெகதீஷன் அவருடைய அவங்களுடைய தீர்ப்புக்கு பிறகு நம்ம இதை குறித்து நிறைய பேச முடியும் பல்வேறு அந்த விமர்சனங்கள் குற்றச்சாட்டுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் கட்சி அப்படின்னாலே அடுத்து உங்களுக்கு மிக முக்கியமான ஒரு போர்க்களம்னா தேர்தல் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தல் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு ஆனால் அந்த சீனரியால் அதிமுகவே இல்லையோ அப்படின்னு சொல்லி தோணுது வந்த வெளி மாநிலங்களிலிருந்து வரக்கூடிய தலைவர்கள் எல்லாருமே வந்து மு க ஸ்டாலின் அவர்கள் பார்த்துட்டு போகிறாங்க டிடிவி தினகரன் சொல்கிறாரு வந்து எங்கள் தலைமையில் அணியமையும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று கூட அவர் பேட்டி கொடுக்குறாரு ஆனால் அந்த சீன்லேயே அதிமுக இல்லையோன்னு தோணுது ஆளு முடித்தார் அதிமுக சீன்லேயே இல்லையோன்னு தோணுது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு தவிர்க்க முடியாத சக்தி அது அடித்தட்டு மக்கள் விளிம்புநிலை மக்களுடைய ஒரு ஆதர்சனமான ஒரு இயக்கம் அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகம் அப்படியான ஒரு இயக்கத்தை கட்டி அமைத்தவர் தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் புரட்சி தலைவர் அம்மாவர்களும் அந்தனுடைய இலக்கை நோக்கித்தான் இப்போது போய் கொண்டிருக்கிறது ஆனால் இதை வந்து ஒரு இடமாறு தோற்றப்பிழை என்று சொல்வார்கள் அல்லவா அதை போல ஒரு திராவிட முன்னேற்ற கழகம் இனிமேல் எழுந்திருக்க முடியாதோ என்கிற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிறார் ஆனால் அது இயலாது ஏனென்றால் இது எளிதில் தோற்கடிக்க முடியாது அறுக்க வைரம் மின்னும் என்பதைப் போல அடிக்கடிக்க பந்து உந்தும் என்கிற விஞ்ஞான விதிகளுடைய அடிப்படையில் அண்ணா திராவிடம் என்ற கழகம் மேலும் மேலும் வளர்ந்து கொண்டேதான் இருக்கும் இது எப்படி என்று சொன்னால் தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கட்சியினுடைய பலம் என்பது ஒரு மிகப்பெரிய அளவில் வளர்ந்து கொண்டிருக்கிறது தினகரன் அவர்கள் ஒரு சிறு குழுவாக பிரிந்து சென்றிருக்கிறார்கள் ஒரு அணியாக இயங்கிக் கொண்டிருக்கிறார் அவரிடம் சென்ற பதினெட்டு எம்எல்ஏக்களில் நேற்றைய தினம் மிகப்பெரிய ஒரு பத்திரிகை கூட செய்தி சொன்னது பதினெட்டு எம்எல்ஏக்களில் பதினாறு பேர் தாய் கழகத்தின் இணைவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இப்படி தொடர்ந்து இந்த இயக்கம்தான் அண்ணாதராவிட முன்னேற்ற கழகங்கிற பெயரையே இழந்தது அதை நாங்கள் மீட்டுத் தந்திருக்கிறார்கள் அதேபோல் இந்த சின்னத்தை இழந்தது ரெட்டை ஏலை சின்னத்தை இதை மீட்டு தந்திருக்கிறார்கள் ஆக எங்களுடைய பயணம் பேடு நடை போட்டு கொண்டிருக்கும் நிச்சயமாக இது மக்களுக்கான பயணமாக இருக்கும் வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியாவினுடைய மூன்றாவது பெரிய கட்சியாக நாடாளுமன்றத்தில் மூன்றாவது பெரிய கட்சியாக இயங்குகிற திராவிட முன்னேற்ற கழகம் மகத்தான ஒரு வெற்றி பாதையை நோக்கி அடியெடுத்து வைக்கும் புதியவர்கள் வந்துட்டிருக்காங்க நீங்கள் முதலையும் குறிப்பிட்டீங்க புதியவர்கள் வர்றாங்க இவ்வளோ நாள் அரசியலுக்கு வரமுகம் வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருந்த ரஜினிகாந்த் அவர்கள் வர்றாங்க அரசியலுக்கே வரமாட்டார்னு எதிர்பார்க்கப்பட்ட கமலஹாசனே கூட அரசியலுக்கு வந்துட்டார் இவங்கெல்லாம் வந்து ஒரு ஒரு வீக் பொசிஷன் இருக்குது நீங்கள் முதல்ல ஜெயலலிதா அவர்களை சொல்லும் போது ஒரு வெற்றிடம் பெரிய வெற்றிடம்னு அந்த பெரிய வெற்றிடத்தை தாங்கள்லாம் சேர்ந்து நிறைச்சரலாம்னு சொல்லி உங்கள் முயற்சிக்கும் பொழுது அந்த அலையில் அதிமுக வீழுதோ அப்படின்னு ஒரு பெரிய ஒரு தோற்றம் இருக்கு அது நீங்கள் களத்தில் செயல்பாட்டில் பார்க்கும்போது அது அதை எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அதாவது எப்போதுமே புதிய கட்சிகள் என்று வருகிற போது இளைஞர்களுடைய ஈர்ப்பு என்பது அந்த கட்சியினுடைய ரசிகர் மன்றம் என்பது ஒன்றை நோக்கி அழை அழைத்துச் செல்லும் நீங்கள் வா வாட்டாள் நாகராஜ் அவர்கள் தீவிரவாதத்தை பேசுகிற ஒரு மொழி ஒரு தீவிரவாதத்தை உரைக்கிறவராக கர்நாடகா கர்நாடகத்தில் இருக்கின்ற இருக்கிற போது தேர்தல் கடத்தில் ஐயாயிரம் வாக்குகளை கிடைக்கூட அவரால் பெற இயலவில்லை அதனுடைய நிலைமை தான் தற்போது இங்கே இருக்கக்கூடிய கட்சிகளுடைய நிலைமை ரஜினிகாந்துக்கு என்று சொன்னால் ஒரு பெரிய அளவில் செல்வாக்கு ஒரு இருக்கிறதா என்று தெரியவில்லை ஏனென்றால் அவருடைய ரசிகர்களுக்கெல்லாம் சற்றேறக்குரிய ஐம்பது அறுபது வயதாகி கடந்து விட்டது கமலஹாசன் திடீரென்று ஒரு அரசியல் கடத்தில் ஏதோ ஒரு வேகத்தில் பேசிவிட்டு இருக்கிறார் ஆக அவருக்கும் ஒரு பெரிய அந்த கட்சிக்கும் மிகப்பெரிய ஒரு எதிர்காலம் என்று இருக்க முடியாது ஆக வளர்ந்த கட்சி இன்னும் ஒரு வெற்றி பாதையை நோக்கி இருக்கிற கட்சியாக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை நாம் பார்க்க இயலும் அதற்கு பிறகு தன்னுடைய வாக்கு வங்கியே இழந்து நிற்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் ஆர்கே நகர் இடைத்தேர்தல் கடத்திலே தன்னுடைய வாக்கை இழந்து டெபாசிட்டை இழந்திருக்கிறது இது மிகப்பெரிய திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சிக்கான ஒரு பாதை ஆக அதை தன்னை தூக்கி நிறுத்துவதற்கு கூட வழி தெரியாமல் ஏதோ அவர்கள் பயணத்தை சென்று கொண்டிருக்கிறார்கள் இருந்தவர்களே தொடர்ந்து அந்த பொறுப்பில் இருந்து கொண்டு அந்த கட்சிக்கு ஒரு தெய்மானத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆக இப்படி பல்வேறு கட்சிகள் நீங்கள் இந்திய கம்யூனிஸ்டாகட்டும் மார்க்சிஸ்ட கம்யூனிஸ்டாகட்டும் பல்வேறு கட்சிகள் ஏறக்குறைய இரண்டு சதவீதம் மூன்று சதவீதம் வாக்கு வங்கிகளே பெற்றிருக்கிறது இன்றைக்கி தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் இரண்டு மூன்று சதவீதத்தை தான் பெற்றிருக்கிறது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு சதவீத வாக்குகளைத்தான் பெற்றிருக்கிறது ஆக ஒரு இந்த இந்த ஒட்டுமொத்த கட்சியும் கூட்டி பார்த்தால் கூட பத்து சதவீதத்தை தாண்டாது சின்ன சின்ன கட்சிகளெல்லாம் ஆக மிகப்பெரிய ஏறக்குறைய நாங்கள் நாடாளுமன்ற தேர்தல் நாற்பது சதவீதத்தை பெற்றிருந்தோம் தற்போது இருக்கக்கூடிய நிலையில் குறைந்தபட்சமாக நீங்கள் கணக்கிட்டால் கூட முப்பது முப்பத்தி மூன்று சதவீதத்தை இன்னும் வைத்திருக்க நீங்கள் ஒன்றை நான் நான் வந்து பெருமையோடு சொல்கிறேன் இப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்கள் வேறு எந்த கட்சியும் போய் இணையவில்லை இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போய் இருக்கிறார்களா இல்லை வேறு கட்சிக்கு புதிதாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிற நடிகர்கள் கட்சிக்கு போயிருக்கிறார்களே என்று சொல்லி இதே கட்சியில் தான் இயங்கி கொண்டிருக்கிறார்கள் ஆக அந்த தேர்தல் களம் வருகிற தான் இவருடைய செயல்பாடின் மூலமாக மக்கள் பணியின் மூலமாக வெற்றி என்பது சாத்தியமாக ஆனால் டிடி தினகரன் சொல்றாரு எங்களுடைய தன்னுடைய அமைப்புக்கு வந்து பல பேர் வந்து சேர்ந்துட்டு இருக்காங்க அண்ணா திமுக தொண்டர்கள் வந்து என்னுடைய இக்கத்து மேலே நம்பிக்கை வச்சு சேர்ந்துட்டு இருக்காருன்னு அவர் சொல்கிறார் அவர் போராடுக்கலாம் பெரிய அளவில் வந்து கூட்டு வந்து சேருகிற கூட்டம் கூட்டப்படுகிற கூட்டம் ஸ்லீப்பர் செல் எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள் என்று சொல்கிறார் ஒரு இடத்துல பேட்டரி செல் கூட இல்லை என்று தான் நாங்கள் நினைக்கிறோம் அது மாத்திரமல்ல ஒரு ஊர்க்குருவி உயர உயரே பிறந்தாலும் பருந்துகளாகப் போவதில்லை தினகரன் தான் ஆமாம் நிச்சயமாக தினகரன் அவர்களுக்கு ஒரு அடையாளமோ ஒரு அங்கீகாரமோ ஒரு தனித்த முகமோ என்பது இன்னும் வரவில்லை அதற்கான களம் அமைக்கப்பட வேண்டும் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு ஒரு களம் இருந்தது அது திராவிட சக்தியாக பரிணமித்தார் புரட்சி தலைவி அம்மாவர்களுக்கு பல்வேறு களம் அமைத்த காலம் வழங்கப்பட்டது காலம் ஒரு மனிதனை ஒரு தலைவரை உருவாக்குகிறது அதைத்தான் அடிக்கடி நான் சொல்லுவேன் சின்ன காஞ்சிபுரம் நடராஜன் அண்ணாதுரையே காலம் அண்ணா என்று அழைத்தது மருதூர் கோபாலமேனன் ராமச்சந்திரனே காலம் எம்ஜிஆர் என்று அழைத்தது அதே போலத்தான் ஜெய ஜெயலலிதா என்கிறவரே அம்மா என்று காலம் அழைத்தது அதுபோன்ற ஒரு தகுதியை இனி பெறுவது என்பது சிரமம் அந்த தகுதியை ஓபிஎஸும் இபிஎஸ்சும் பெற்றிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதையும் இதையும் ஒப்பிட்டு பார்க்க முடியாது இது இந்த சூழல் இந்த காலகட்டம் என்பது வேறு ஆனால் ஒரு எளிய தொண்டர்களாக இருந்தவர்கள் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளராக இளை இணை ஒருங்கிணைப்பாளராக முதலமைச்சர் துணை முதலமைச்சராக பணியாற்றி சரியான பாதைக்கு எல்லோருடைய கருத்துக்களுக்கும் செவிமெடுத்து சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பதன் மூலம் இந்த கட்சி இன்னும் ஒரு ஒரு வரலாற்றை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பதுதான் அர்த்தம் அமைச்சர் ஜெயக்குமார் சொல்றாரு எனக்கு எதிர்கால அரசியல் பற்றிலாம் கவலை கிடையாது எதிர்காலத்தில் எனக்கு எனக்கு என்ன அரசியல் இடம்றதெல்லாம் கவலைப்பட கிடையாது நான் செயல்படுற மாதிரி செயல்படுவேன் அப்படின்னு ஆட்சி குறித்து விமர்சனமாக ஒரு கேள்வி வைக்கும்போது சொல்றாரு உங்களுக்கு எதிர்கால அரசியல் மேல அதிமுகவுடைய எதிர்கால அரசியல் மேல நம்பிக்கை இருக்கா நீங்கள் வந்து அதிமுக எதிர்கால அரசியலில் ஒரு முக்கியமான இடத்துல இருப்பீங்கன்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது நிச்சயமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது புரட்சித்தலைவர் எம்ஜிஆரால் தொடங்கப்பட்டதல்ல என்று சொல்வார்கள் மக்களால் தொடங்கப்பட்டு அவரை தலைவராக தேர்ந்தெடுத்தார்கள் அப்படித்தான் இந்த இயக்கம் தொடங்கியது ஒவ்வொரு வெற்றிடத்தையும் காலம் தீர்மானிக்கும் வெற்றிடத்தை காற்று நிரப்பும் என்பது உண்மை தகுதி உள்ளது தப்பி பிழைக்கும் என்பது உண்மை அடல் பிகாரி வாஜ்பாயை கூட அடிக்கடி சொல்வார்கள் ரைட் மேன் பட் ராங் பார்ட்டி என்று சொல்வார்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தனித்த அடையாளம் என்பதன் மூலமாக அந்த கட்சிக்கு ஒரு பங்களிப்பை தர முடியும் ஆக திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது தற்போது இருக்கக்கூடிய பல்வேறு சக்திகள் இந்த இயக்கத்தின் மீது தொடர்ந்து கல்லறிய வைத்து அம்மா என்கிற ஒரு மகத்தான சக்தி இல்லாத ஒரு காலகட்டத்தில் இந்த கட்சியை வீழ்த்து விட முடிய முடியும் என்கிற ஒரு தப்பு கணக்கை போட்டு கொண்டு தொடர்ந்து கல்வீசி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த இயக்கம் பலவீனப்பட்டு கொண்டிருக்கவில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து மேலும் மேலும் வளரும் இந்த இயக்கத்துக்கென்று ஒரு தனித்த அடையாளத்தை எப்போதும் இழந்து போகாது நிச்சயமாக எளியவன் என்னை போன்றவர்களெல்லாம் இந்த இயக்கத்தினுடைய வெற்றிக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொள்கிற எத்தனையோ பேர்களில் நாங்களும் ஒருவராக இருப்போம் ரொம்ப நன்றி சார் ரொம்ப மிக விரிவான பதில்கள் உங்களுக்கே உரிய அந்த தமிழில் வழங்குனீங்க தொடர்ச்சியாக அடுத்தடுத்த சந்திப்புகளில் இன்னும் விரிவாக பேசலாம் அதிமுக அழிந்து போகாது எங்களை போன்ற எளிய தொண்டர்கள் இன்னும் அந்த இயக்கத்தை காப்பாற்றக்கூடியவராகத்தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு தொடர்ந்து விவாதிப்போம் நன்றியுடன் விவேக்னநாதன் நன்றி